जानन्न नादिविहितान पराधवर्गान् स्वामिन् भयात् किमपि वक्तुमहं न शक्तः अव्याजवत्सल तथापि निरंकुशं माम् वात्सल्यमेव भवतो मुखरीकरोति। श्री वरदराज पंचाशत् मूंवद पद्यम। இந்த வரதராஜ பஞ்சாசத்து என்ற ஸ்துதியை வசந்த திலகா அல்லது வசந்த திலகம்ன்ற விரதத்தில் அமைச்சிருக்கார். பெரும்பாலும் இந்த வசந்த திலகம் விரதமே அதுக்கு ஒரு லாலித்தியத்தை கொடுக்கறது. சொல்கிறதுக்கு இன்னும் என்ன எளிமையாகவும் அழகாகவும் இருக்குது கேட்குறதுக்கு. பூஸ்துதி கோதாஸ்துதி இவைகள் கூட வசந்த திலக விருத்தி தான். அதனாலேயே இந்த வரதராஜ பஞ்சாசத்து சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கு. ரெண்டாவது பத்தியத்தில் எஸ்யானுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்தா என்று ஆரம்பிக்கக்கூடிய பத்தியத்தில் எவனுடைய அனுபாவன பெருமையை அறிவதற்கு முனி சார்வபௌமாக அபங்குரதியா எல்லையற்ற அறிவு படைத்தவர்களான முனிஸ்ரேஷ்டர்களான வியாசர் முதலியவர்கள் ஆழ்வார்கள் வரையிலும் வச்சுக்கலாம், ஆச்சாரியர்கள் வரையிலும் அவளாலேயும் முடியாத காரியத்தை அடியன் பண்ண போகிறேன் ஒரு சாகசமாக. அப்படிப்பட்ட இவன் மன்னிக்கப்பட வேண்டியவன் உம்மால்னு பிரார்த்திச்சார். இப்போ மேலும் ஒரு நெய்ச்சார சிந்தாந்தத்தை பண்ண போகிறார். மூன்றாவது பத்தியத்தில் வாஸ்தவத்தில் பார்த்தா எனக்கு அறிவு கிடையாது தான் உம்மை ஸ்துதி பண்ணுறதுக்கு. அறிவு மட்டும் இல்லை, நான் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் பாவ மூட்டைகள் இருக்கும்னா பாவ ராசிகள் அல்லது பாவ வர்க்கங்கள் அபராத வர்க்கங்கள் அதெல்லாம் பார்க்கச்சே உம்மையும் பார்க்கச்சே சுவாமின்னு பதம் போட்டுட்டார். பயமாக இருக்குது எதுவுமே பேசுகிறதுக்கு. நான் ஆற்றுலேயே பார்க்குறோம் தப்பு பண்ணவா வாயை திறந்து பேசுகிறதுக்கு பயப்படுறா. இப்போ பசங்களாகட்டும் பெரியவாளாட்டும் தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சுருக்கவா முதல்ல தான் தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சிருந்தா வாயை திறந்து பேசுகிறதுக்கு யோகியமாக இருக்கிறவா பயப்படுறா. அனாதி காலமாக நான் செய்திருக்கக்கூடிய பாப்பங்களை பார்க்கச்சு அபராத வர்க்கங்களை பார்க்கச்சு கிமப்பி வக்தும் வாயை திறந்து ஸ்துதி பண்ணுறது இருக்கட்டும் வாயை திறந்து முதல்ல பேசுறதுக்கே பயமாக இருக்குது சுவாமின்னு ஆரம்பிக்கிறார். சரி அப்போ ஸ்துதி பண்ண போகிறது இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை சுவாமின்னு அங்கே சொன்னேன். இங்கே அவ்யாஜ வத்சலன்னு பின்பாதியில் சொல்ல போகிறார். அவ்யாஜ வத்சலன்னு சொன்னால் இயற்கையாகவே அன்பு கொண்டவரே இயற்கையாகவே கருணை மிகுந்தவரே உம்முடைய வாத்சல்யம் இருக்கே அதுதான் என்னை வாச்சாலனாக ஆக்குகிறதுன்னு சொன்னார். வாச்சாலன் சொன்னால் டாக்கட்டிவ்னு அர்த்தம். பேசக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா கூட என்னை பேச வைக்கிறதுன்னர். இதே கோதாஸ்துதியில் நம்ம பார்க்கலாம். இத்தம் விதந்தம் அப்பி மாம் சகசைவ கோதே மௌனத்ருகோ முக்கரயந்தி குணாகா துதியாகன்னு சொன்னார். அங்கே பிராட்டியே உன்னுடைய குணங்கள் என்னை வாச்சாலனாக ஆக்குகின்றனன்னு அங்கே சாதித்தார். இங்கே சொல்லிச்சு பகவானுடைய ஒரு குணம் வாத்சல்யம் இருக்கே அதுவே என்னை முகரி கருவத்தின்னு சொல்ல போகிறார். என்ன தாத்பரியம் கேட்டால் சம்பிரதாயத்தில் சொல்லிச்சு இந்த அபராத கூட்டங்கள் இருக்கே மேக்ஸ் மாதிரி சொல்கிறதா இருந்தால் அவைகள் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஞானம். அபராதங்கள் அதிகமாக இருக்க இருக்க பாப்பங்கள் அதிகமாக இருக்க இருக்க ஒரு ஜீவனுக்கு அவனுடைய பத்த தசையில் ஞானமானது அவ்வளவு சங்குச்சிதமாக இருக்குது. சங்குச்சிதமாக இருக்குன்னு சொன்னால் அவ்வளோ குறைஞ்சி இருக்குது. அதான் பாபம் பண்ணால் தான் அந்த புழு பூச்சியாக பிறப்பு ஏற்படுறது. அந்த ஜென்மாவில் ஞானம் பிரசரிக்கிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. அதனால தான் மனுஷ பிறவி பிறந்து அதன் மூலமாக ஞான விகாசம் ஏற்பட்டு மோட்சத்துக்கு போகிறதுக்காக தான் மனுஷ பிறவியே கிடைக்கிறது ஒரு ஜீவாத்மாவுக்கு. அப்படி சுவாமி தன்னுடைய ஞான குறைவுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். ஜானன் அநாதி விஹிதான் அபராத வர்க்கான். அப்படிப்பட்ட பாப்பங்களை செய்தவன் ஞானம் இல்லாததால் மேலும் பாப்பங்கள் செய்ததினாலேயே ஒரு பயம் எனக்கு
அதனால முன்னாடி வாயை திறக்கிறதுக்கே கிமப்பி பக்தம் சொன்னால் ஸ்துதி இல்லை. வாயத்திலேருந்து ஒரு வார்த்தை பேசணும் போடணும், ஒரு சம்போதன பதமாக நான் போடணும் போனோம், சுவாமி நாதான் அதுவே கூட பண்ண முடியாமல் இருக்கேன். ததாபி இருந்த போதிலும் உம்முடைய வாத்சல்யம் இருக்கே, நிரங்குஷம் மாம், என்னை தடையற்ற ஒரு அடக்குவாரில்லாத சுதந்திரனாக என்னை மாற்றுகின்றதுன்னு அழகாக சாதிச்சிருக்கார். முகரீ கரோதி, முகரீ கரோதி, முகம்னா வாய், முகம் ராத்தி தி முகரஹன்னு சொல்கிறா. அதாவது பேச்சு பேச்சு முகனம்னா பேச்சுன்னு வச்சுக்கலாம். முகரீ கரோத்தின்னு சொல்லச்சு பேச்சாளனாக மாற்றுகிறது, அல்லது வாச்சாளன்னு சொல்லுவா சம்ஸ்கிருதம், டாக்கட்டிவாக ஆக்குறது, மௌனமாக இருக்கிறவள பேச வைக்கிறதுன்னு அர்த்தம். முகரீ கரோதி யாரேன்னு கேட்டால் என்னை, மாம், மாம் முகரீ கரோதி, என்னை பேச வைக்கின்றது. சுவாமின்னு சம்போதன பதம் போட்டுட்டார். அதாவது முதல்ல சுவாமின்னு சொன்னதுனால அவனுடைய பரத்வம், தன்னுடைய தாசத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். சுவாமி என்னை முகரீ கரோதி, நான் எப்படி இருக்கேன், நிரங்குஷா, ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கலாம். நிரங்குஷான்னு சொன்னால் பாபங்கள் செய்வதில் என்னை யாரும் கட்டுப்படுத்துறதுக்கு இல்லை, அப்படி இருக்கக்கூடிய நான் அடக்குவாரற்று இருக்கேன். ரெண்டாவது ஒன்று ஸ்துதி பண்ணுறதுலையும் நடக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்படி அப்படி ஒரு எனக்கு ஒரு பாவம் இப்போ ஏற்பட்டுக்குன்னு சொன்னால் அது உம்முடைய வாத்சல்யத்தினால அப்படின்னு வச்சுக்கலாம். நிரங்குஷம்மா முகரீ கரோதி, நிரங்குஷா, அங்குஷம்னு சொன்னால் அந்த யானைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த ஒரு யந்திரம், நிரங்குஷான்னு சொன்னால் கட்டுப்பாடு இல்லாமல்னு அர்த்தம். அது மாம்க்கு விசேஷணமாக இருக்கிறதுனால நிரங்குஷம் மாம், நிரங்குஷனாக இருக்கக்கூடிய எண்ணெய். எதுன்னு கேட்டால் வாத்சல்யமேவ, வாத்சல்யம் சொன்னால் அந்த ஒரு கருணை, குற்றங்களை பாராமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. பொதுவாக பசுவையும் கன்றுவையும் உதாரணம் சொல்கிறதுண்டு வாத்சல்யத்துக்கு. குற்றங்களை புறக்கணிக்கணும்னு வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அன்பு கருணை யாருடையது, பவதா, பவதகன்னு சொன்னால் போன பத்தியத்திலே பார்த்தோம், பவதா சப்தமானது உம்மால்னு அர்த்தம், பவதகன்னு சொன்னால் உம்முடைய, உம்முடைய வாத்சல்யமானது என்னை முகரீ கரோதி. ததாபி, ததாபின்னு சொல்லச்சே எதுக்குன்னு சொன்னால் ஆயினும், எதுக்கு ஆயினும்னு சொன்னால் மேலே ரெண்டு பாதங்களில் சொல்ல போகிற அந்த விஷயத்துக்காக, நான் பயந்துன்னு இருக்கேன் இருந்தாலும்னு அங்கே ததாபின்னு சொன்னால் ஈவன் தென் அப்படின்னு அர்த்தம். அவ்வியாஜ வத்சலன்னு ஒரு பதம் போட்டுண்டார், இதுவும் சம்போதன பதம், இயற்கையாகவே கருணை மிகுந்தவனே அப்படின்னு அர்த்தம். எவனுடைய வத்சலம், எவனுடைய வாத்சல்யமானது அவ்வியாஜம், வியாஜம்னா ஒரு காரணம், ப்ரெடெக்ஸ்ட்னு சொல்லுவாள் இங்கிலீஷில், ப்ரெடெக்ஸ்ட், ஒரு ஒரு ரீசன். அவ்வியாஜம் சொன்னால் எந்த விதமான காரணமும் இல்லாமல், ஹேத்துவும் இல்லாமல் ஸ்வயமாகவே கருணையோடு இருப்பவன், அவ்வியாஜ வத்சலா அப்படின்னு பின்பாதிக்கு அர்த்தமாச்சு. இப்போ ஏன் இவர் வந்து இப்படி சொல்லணும்னு கேட்டால், அதுக்கு முதல் ரெண்டு பாதத்தை சொல்கிறார். சுவாமின், சுவாமின்னு சர்வேஸ்வரன், நாத, அநாதி விஹிதான் அபராத வர்க்கான் ஜானன் நகம். அநாதி, அநாதின்னு சொல்லிச்சே ஆரம்பமே இல்லை, பிரவாக அநாதி, இதுதான் முதல்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு இருக்கக்கூடிய விஹிதான் அபராத வர்க்கான், விஹிதான்னு செய்யப்பட்ட, விஹிதாபிஷேகான்னு பூஸ்துதியில் பார்த்தோம், செய்யப்பட்ட அபிஷேகத்தை உடையவள்னு விஹிதான்னு சொல்லிச்சேர்ந்துட்டில் இந்த அபராத அபராத வர்க்கானுக்கு இது விசேஷனம். அபர வர்க்கன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் கூட்டம்னு சொல்லலாம், அபராதம்னு சொன்னால் பாபங்கள். இவர் சொல்கிற விதம் எப்படி இருக்குன்னு கேட்டால், பாபம்னா ஏதோ ஒன்று ரெண்டு பண்ணல, எப்படி சஹசிரஷோ எண்ணமையா விதாயின்னு அங்கே ஆளந்தா சகச்சர், அது மாதிரி பாப்ப கூட்டங்களாக இருக்குது. விஹிதான்னு சொன்னால் அப்போ செய்யப்பட்ட, அது விசேஷனம்னு சொன்னோம். ஸோ விஹிதான் அபராத வர்க்கான் அநாதி, அநாதிகாலமாக செய்யப்பட்டு வந்த பாப கூட்டங்களை ஜானன்னு, ஜானன்னுன்றது சத்ரந்தம், அறிந்திருக்கக்கூடிய, ஜானாதி ஜானாமின்னு அறிகிறேன், ஜானன்னா அறிந்திருக்கக்கூடிய, அகம் நான் அப்படிப்பட்டவன், பயாத்து அதனாலேயே இவ்வளவு பாப்பங்களை செய்துட்டு உன்னை ஸ்துதி பண்ணுறேன்னு சொன்னால், ரெண்டு காரணம் பயத்துக்கு, ஒன்று அறிவினுடைய குறைவு, இரண்டாவது ஒரு பஷாத்தபம் வச்சுக்கலாம், ஐயோ இவ்வளோ பாப்பம் பண்ணிருக்கோமே நம்ம நேராக போய் பகவானை ஸ்துதி பண்ண போகிறோமேன்ற ஒரு பயாத்து, பஞ்சமி, பஞ்சமி விபக்தி, பயாத்துனா பயத்தினால். கிமப்பி, கிமப்பின்னு சொன்னால் உன் பெருமையை பற்றி
ரெண்டு வார்த்தை கூட வச்சுக்கலாம், ஸ்துதியை பூர்த்தி பண்ண கூட அவசியம் இல்லை. கிமப்பி வக்தும் ந சக்தா, எதுவுமே சொல்கிறதுக்கு வாயை திறக்கிறதுக்கு கூட வக்தும்னா துமனந்தம், வக்தும்னா சொல்வதற்கு. அதிகந்தும்னு பார்த்தோம் போன பத்தியத்தில், அதிகந்தும்னா அறிந்து கொள்வதற்கு, இங்கே வக்தும்னா சொல்வதற்கு. ந சக்தா, சக்தகான்னு சொன்னால் சக்தி உடையவன், ந சக்தகான்னு சொன்னால் அசக்தன், சக்தி அற்றவனாக இருக்கின்றேன். ததாபி, ஆஜினும் அவ்யாஜ பத்சலன் அங்கே சம்பந்தம் படுத்திக்கணும். இப்போ ஒரு தடவை அன்வைத்தை பார்த்தோம்னா, சுவாமின் அநாதி விஹிதான் அபராத வர்க்கான் ஜானன்னகம் பயாத் கிமப்பி வக்தும் ந சக்தஹ அவ்யாஜ வத்சல ததாபி பவதஹ வாத்சல்யமேவ நிரங்குஷம் மாம் முகரி கரோதி. சுவாமின்னு சர்வேஸ்வரனே, என்னுடைய நாதனே, அநாதி விஹிதான் அபராத வர்க்கான், அநாதிகாலமாக செய்யப்பட்ட அந்த பாப ராசிகள், அந்த பாப கூட்டங்களை ஜானன் அகம் அறிகின்ற நான், அறிந்து கொண்டிருக்கிற நான் அடியேன், பயாத்து அதனால் ஏற்பட்டுள்ள பயத்தினால், கிமப்பி வக்தும் ந சக்தஹ, எதுவுமே வாயை திறந்து சொல்கிறதுக்கு சக்தி அற்றவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சுத்தி பண்ண போகிறாரா இல்லையான்னு எம்பெருமான் கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். ததாபி, இருந்தாலும் அவ்யாஜவத்சல, இயற்கையாகவே நேச்சுரல் கருணை உடையவன் எம்பெருமான். ஒரு காரணம் வேண்டாம், இதை பண்ணா அதை பண்ணான்னு இல்லை, நேச்சுரலாகவே கருணை உடையவனே. பவத்தக வாத்சல்யமேவ, உம்முடைய அந்த வாத்சல்யம் இருக்கே அதுவே, அதுதான் ஏவன் சொன்னதால் அதுவே அல்லது அதுதான் நிரங்குஷம்மாம் முகரி கரோத்தீன், ஸ்வதந்திரனான என்னை சுதி பண்ணுவதில் அல்லது அடக்க முடியாதபடி இருக்கக்கூடிய என்னை பேச வைக்கின்றது அப்படின்னு இந்த மூன்றாவது பத்தியத்துக்கு அர்த்தம் மாறுது வரதராஜ பஞ்சாசத்தில்.